Hi friends, welcome to my channel Art Lover Silly. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Drawing using compass series-ல நம்ம நிறைய drawings பார்த்துட்டு வரோம். இந்த பாஸ்ட் இந்த கொரோனா பீரியடில் இன்றைக்கி நான் இதே மாதிரி புது விதமான இன்னொரு drawing வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ட்ராயிங்குள்ளே போகலாம். சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஸ்டார்டிங் ஒரு பேஸ் ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன். எப்பவுமே காம்பஸ் யூஸ் பண்ணும்போது ஷார்ட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது வந்து நான் பென்சிலை ரிமூவ் பண்ணிவிட்டு கலர் பென்சிலை வச்சு ட்ரா பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் ஆச்சு. அவ்வளோ ஒரு திக்னஸ் இல்லை. இப்போ நான் வரைஞ்சிருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு அது ஒன்றும் விசிபிளாக இருக்காது. ஸோ திருப்பியும் அதில் சேஞ்சஸ் பண்ணேன். நான் சொன்னபடி அது விசிபிளாக இல்லை அப்படின்னோடனே ஸ்கெட்ச் பென்க்கு மாறிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் வரைஞ்ச சர்க்கிள் வந்து ஒரு பேஸ், சரியா? இப்போது அந்த அதே ரேடியஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபுல் ட்ராயிங்லேயும். ஸோ முதல்ல ரேடியஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நான் எப்படி வரைய போகிறேன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வரைகிற மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் வச்சுக்கிறேன். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை, ஓகேவா? அதில் வச்சுட்டு சென்டர் டு அந்த சர்க்கிள் அப்படி ஒரு கர்வ் வரைகிறேன். சென்டருக்கும் அந்த சர்க்கிளோட எண்டுக்கு மட்டும்தான் கர்வ் இருக்கும் பாருங்கள், அப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபுல் சர்க்கிளுக்கு முதல்ல பண்ணிடுறேன். ஸோ ஃபுல் சர்க்கிள்னு போட்டுட்டேன். இன்றைக்கோட ட்ராயிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் எப்படி வரைகிறேன்ட்டு, அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் ஃபர்தராக, சரியா? இப்போ அதை நான் எதுவரையும் நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியல. அதனால் இன்னொரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோன்னா எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா உங்களுக்கு எப்படி ஒரு கர்வ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு? இப்போவும் பாருங்களேன், இந்த தேர்ட் லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம தெரியும். ஓகே, இப்போ இதை வந்து இது கூட டச் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு அழகான பெட்டல் ஷேப் உங்களுக்கு கிடச்சிச்சு. நம்ம எப்போவுமே வந்து ஒரு மாதிரி கூம்பு மாதிரி அப்படி தான் வச்சுருப்போம். இது ஒரு அழகான ஒரு ரவுண்டட் பெட்டல் ஷேப் அழகாக கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. ஸோ அதே இதை நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும். நம்ம ஒரு ஃப்ளவர் வரைஞ்சாச்சு. நடுவில் உள்ள சர்க்கிள் பார்த்திங்களா, அது நம்மளுக்கு பேஸ் தான் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து உள்ளக்க வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது, ஏதாவது ஃபில் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நம்ம முதலே ஒரு பேஸ் சர்க்கிள் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ தட் அங்கே பாருங்கள், அந்த பெட்டலுக்கு நடுவில் உள்ள இந்த இடத்த மட்டும் 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். 4 ஈக்குவல் பார்ட் அப்படின்னா நம்ம 3 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி நம்ம வந்து கர்வ் வரைய ஆரம்பிப்போம். அது வந்து அழகாக ஒரு ஃபில்லிங் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நெருக்கமாக வரையில, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட் பெட்டல் முடிச்சிட்டோம். ஏதோ அழகாக ஒரு ஷீஷல் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபுல் ஃப்ளார்க்கும் கண்டினியூ பண்ணுங்கள். அழகான ரிசல்ட் வந்துச்சு. கிட்ஸ் நிறைய பேர் என்னோடய ட்ராயிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரைகிறீங்க தெரியுது. எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடியும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு ஃபீட்பேக் அல்லது நீங்கள் வரைஞ்சது எனக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் மீ. அதை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் மீ. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளார் வரையிறதுக்கு முன்னாடி உள்ள நிறைய பிக்சர்ஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பழைய வீடியோஸோட அவுட்புட். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் விசிட். அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புது விதமான ட்ராயிங்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மீன்வாயில் நம்ம ட்ராயிங்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ரெண்டு பெட்டல் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது இன்னும் ட்ராயிங்கை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக சென்டர் பொசிஷனை மட்டும் கொஞ்சம் ஷேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேஸ் சர்க்கிளை வந்து ரப் பண்ணியாச்சு. சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஷேட் பண்ணுறேன், கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும்ன்ட்டு. நீங்கள் த்ரூட் த ஃப்ளாரே நீங்கள் ஷேட் பண்ணலாம், ஒரு அந்த ஒரு சைடு மட்டும் அப்படியே பண்ணலாம். வாவ், நம்ம ட்ராயிங் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஹோப் யூ லைக் த ட்ராயிங் அண்ட் மை வீடியோ ஆல்சோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.